இது கவிதாவின் பயணம், கல்கியின் பார்த்திபன் கனவு. அத்தியாயம் 10. துறைமுகத்தில். அன்றிரவு குந்தவி சரியாக தூங்கவில்லை. சோழராஜகுமாரனுடைய சோகமும் கம்பீரமும் பொருந்திய முகம் அவள் மனக்கண்ணின் முன்னால் இடைவிடாமல் தோன்றி அவளுக்கு தூக்கம் வராமல் செய்தது. நள்ளிரவுக்கு பிறகு சற்று கண்ணயர்ந்த போது என்னவெல்லாமோ பயங்கரமான கனவுகள் தோன்றியதால் அவள் அடிக்கடி திடுக்கிட்டு கண் விழிக்க வேண்டியதாயிற்று. சோழராஜகுமாரனை கழுத்து வரையில் பூமியில் புதைத்திருக்கிறது. அவனை நோக்கி ஒரு மத யானை அதிவேகமாக ஓடி வருகிறது. அடுத்த நிமிஷம் ஐயோ, யானையின் கால்கள், தூணையொத்த கால்கள் அந்த சுகுமாரனுடைய தலையை இடறிவிடப் போகின்றன. குந்தவி பதைப்பதப்புடன் ஓடிவந்து யானை வரும் வழியில் நிற்கிறாள். யானை தன் துதிக்கையினால் அவளை லாவகமாக தூக்கி தன் முதுகின் மேல் வைத்து கொண்டு மேலும் ஓடுகிறது. குந்தவி பயங்கரத்துடன் எதிரே பூமியில் புதைந்து நிற்கும் ராஜகுமாரனுடைய முகத்தை பார்க்கிறாள். அந்த சமயத்தில் அந்த முகத்தில் அலட்சியமும் அவமதிப்பும் கலந்த புன்னகை குடிக்கொண்டிருப்பதை காண்கிறாள். ஐயோ என்று கதறிக்கொண்டு கண் விழிக்கிறாள். கண்டதெல்லாம் கனவென்று தெரிகிறது. ஆனாலும் அவள் உடம்பு வெகுநேரம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் கண்ணயர்ந்து வருகிறது. அரை தூக்கத்தில் மீண்டும் பயங்கரமான கனவு. கழுமரங்கள் வரிசையாக நட்டிருக்கின்றன. சோழராஜகுமாரனை கழுவேற்றுவதற்காக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். குந்தவி அவ்விடத்துக்கு ஓடோடியும் வருகிறாள். துர்க்கையம்மனை மனதில் தியானித்துக் கொண்டு அந்த கழுமரங்கள் பற்றி எரிய வேண்டுமென்று பிரார்த்திக்கிறாள். அவையெல்லாம் தீப்பற்றி எரிகின்றன. குந்தவி அளவில்லாத மகிழ்ச்சியுடன் ராஜகுமாரன் நின்ற இடத்தை நோக்குகிறாள். அந்தோ அவனை சுற்றிலும் 12 பல்லவ வீரர்கள் நின்று 12 ஈட்டிகளை அவன் மீது செலுத்த சித்தமாயிருக்கிறார்கள். அடுத்த கணத்தில் ஈட்டிகள் அந்த அரசிலங்குமாரனுடைய மிருதுவான தேகத்தில் பாயப்போகின்றன. குந்தவி ஐயோ என்று கதறிக்கொண்டு கீழே விழுகிறாள். கண் விழித்து பார்த்தால் மஞ்சத்திலிருந்தே கீழே விழுந்திருப்பதாக தெரிகிறது. இதன் பிறகு குந்தவி தூங்குவதற்கு பிரயத்தனம் செய்யவில்லை. யானையின் காலில் வைத்து இடறுதல், கழுவேற்றுதல் முதலிய கொடூரமான தண்டனைகளையெல்லாம் தகப்பனாரின் தர்மராஜ்யத்தில் இல்லை என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு தைரியமடைந்தாள். ஒருவாறு இரவு கழிந்து பொழுது விடிந்தது. சக்கரவர்த்தி சபைக்கு புறப்படும் நேரமும் வந்தது. அவரிடம் மறுபடியும் சோழராஜகுமாரனை பற்றி பேச வேண்டும் என்று குந்தவி துடிதுடித்தாள். ஆனால் சக்கரவர்த்தியை பரிவாரங்கள் சூழ்ந்திருந்தபடியால் அது சாத்தியமாகவில்லை. அவர் விடை பெற்றுக்கொண்டு கொஞ்ச தூரம் சென்று விட்டார். ஏதாவது சொல்லாவிட்டால் குந்தவிக்கு நெஞ்சு வெடித்துவிடும் போலிருந்தது. அப்பா, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என்றார் நரசிம்மவர்மர். அவளை திரும்பி பார்த்து, எதை சொல்லுகிறாய் குந்தவி? ஓஹோ, சோழராஜகுமாரனை கடுமையாய் தண்டிக்க வேண்டும் என்று சொன்னாயே, அதுதானே ஞாபகம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பின்னர் திரும்பி பார்க்கலாம் பார்க்காமலேயே சென்று விட்டார். குந்தவிக்கு சொல்ல முடியாத ஆத்திரமும் துக்கமும் பொங்கிக் கொண்டு வந்தன. விரைந்து பள்ளி அறைக்கு சென்று மஞ்சத்தில் கூப்பரப்படுத்து கொண்டு கொஞ்ச நேரம் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். தன்னாலேதான் சோழராஜகுமாரன் கடுந்தண்டனை அடையப் போகிறான் என்ற எண்ணம் அவள் மனதில் வேரூன்றி விட்டது. இது அவனுக்கு தெரியும் போது எவ்வளவு தூரம் தன்னை வெறுப்பான் என்ற எண்ணம் அவளை பெருவேதனைக்கு உள்ளாக்கியது. தான் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டுமென்று அவள் பதைப்பதைத்தாள். சற்று நேரத்துக்கெல்லாம் அரண்மனை அதிகாரியை கூட்டி வரச் செய்து, உதயவர்மரே, இன்று சக்கரவர்த்தியின் சபையில் சோழராஜகுமாரனுடைய விசாரணை முடிந்ததும் அதன் விவரத்தை உடனே எனக்கு வந்து தெரியப்படுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒரு கன நேரம் கூட இதில் தாமதம் கூடாது என்றார். அரண்மனை அதிகாரி அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி சபைக்கு ஆளையும் அனுப்பி வைத்தார். குந்தவி அன்று வழக்கமான காரியங்கள் ஒன்றும் செய்யவில்லை. நந்தவனம் சென்று மலர் எடுக்கவில்லை, ஆலயங்களுக்கும் போகவில்லை. பல்லை கடித்து கொண்டு ராஜசபையிலிருந்து எப்போது ஆள் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். கடைசியாக அந்த ஆளும் வந்து சேர்ந்தான். விசாரணையையும் முடிவையும் பற்றி விவரமாக கூறினான். சக்கரவர்த்தி ரொம்பவும் கருணை காட்டினாராம். இப்போதாவது பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு பணிந்து கப்பம் செலுத்துவதாக ஒப்புக்கொண்டாயானால் உன்னுடைய குற்றத்தை மன்னித்து சோழ சாம்ராஜ்யத்துக்கும் முடிசூட்டி வைக்கிறேன் என்றாராம். அந்த சோழராஜகுமாரன் ஒரே பிடிவாதமாக மறுத்துவிட்டானாம். அத்தோடு நில்லாமல் சக்கரவர்த்தியை தன்னுடன் வாட்போர் செய்யும்படி அழைத்தானாம். அதன் மேல் சக்கரவர்த்தி தீர்ப்பு கூறினாராம். அவனுடைய இளம் பிரயாயத்தை முன்னிட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிக்காமல் தேச பிரஷ்ட தண்டனை விதிப்பதாகவும், மறுபடியும் சோழ நாட்டிற்குள் அவன் பிரவேசித்தால் சிரசாக்கினைக்குள்ளாக்க வேண்டுமென்றும் சொல்லி உடனே அவனை கப்பலேற்றி தீவாந்திரத்துக்கு அனுப்பிவிடும்படி கட்டளையிட்டாராம். அதன்படி அவனை உடனே மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு கொண்டு போய் விட்டார்கள் என்பதையும் ராஜசபையிலிருந்து வந்த ஆள் தெரிவித்தான்.
விக்கிரமனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படவில்லை என்ற செய்தி குந்தவிக்கு சிறிது ஆறுதல் அளித்தது. ஆனால் அவனை கப்பலேற்றி அனுப்பப் போகிறார்கள், இனிமேல் என்றைக்கும் அவனை தான் பார்க்க முடியாமற் போகலாம் என்ற எண்ணம் மிகுந்த துன்பத்தை உண்டாக்கிறது. அந்த அரசிலம் குமரன் கப்பலேறி போவதற்கு முன் ஒரு தடவை அவனை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவல் பொங்கி எழுந்தது. அவளுடைய உடம்பையும் மனத்தையும் ஆத்மாவையுமே இந்த ஆவல் கவர்ந்து கொண்டது. அந்த ராஜகுமாரனை உடனே பார்க்க வேண்டுமென்று அவளுடைய தேகத்தின் ஒவ்வொரு அணுவும் துடித்தது. அவனை தான் நேரில் பார்த்து பேசினால் அவனுடைய மனத்தை ஒருவேளை மாற்றி தன் தந்தையின் கீழ் சிற்றரசனாயிருக்க சம்மதிக்கும்படியெல்லாம் செய்யலாம் என்ற ஆசை உள்ளத்தின் ஒரு மூலையில் கிடந்தது. குந்தவி அக்கணமே தன் தந்தையை பார்க்க விரும்பினாள். விக்கிரமனுடைய விசாரணை முடிந்ததும் சக்கரவர்த்தி குதிரை மீதேறி எங்கேயோ போய்விட்டார் என்றும், போன இடம் தெரியாது என்றும் தெரிய வந்தபோது அவளுக்கு பெரிதும் ஏமாற்றம் உண்டாயிற்று. சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். பிறகு அரண்மனை அதிகாரியை அழைத்து, உதயவர்மரே, மாமல்ல துறைமுகத்துக்கு நான் உடனே போக வேண்டும். என் தாயாரின் நவரத்ன மாலையை காணவில்லை. மாமல்லபுரத்து அரண்மனையில் போட்டுவிட்டு வந்து விட்டேன் போலிருக்கிறது. நானே போய்தான் தேடி எடுக்க வேண்டும் என்றாள். உதயவர்மர் சிறிது தயங்கி சக்கரவர்த்தி வந்தவுடன் போகலாமே என்றதும் குந்தவிக்கு வந்த கடும் கோபத்தைக் கண்டு அவர் மிரண்டு விட்டார். குந்தவி தேவியின் கட்டளைக்கு மாறு சொல்லும் வழக்கம் இதுவரை இல்லையாதலால் மாமல்லபுரத்துக்கு அவ்வளவு அவசரமாகவும் தனியாகவும் அவள் போகும் யோசனை ஆச்சரியமளித்தாலும் அரண்மனை அதிகாரி உடனே அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார். சற்று நேரத்துக்கெல்லாம் குந்தவி பரிவாரங்களுடன் பல்லக்கில் மாமல்லபுரத்துக்கு பிரயாணமானாள். இதுவரையும் இல்லாத வழக்கமாக வழியில் பல்லக்கு சுமப்பவர்களை அவள் அடிக்கடி விரைந்து செல்லுமாறு ஆஜ்ஞாபித்தாள். கடைசியாக மாமல்லபுரத்தை அடைந்ததும் விக்கிரமனை ஏற்றிக்கொண்ட கப்பலானது துறைமுகத்திலிருந்து அப்போதுதான் பாய்விரித்து கிளம்பிக் கொண்டிருந்தது என்று தெரிய வந்தது. குந்தவியின் பல்லக்கு கடற்கரையை அடைந்தபோது அவளுடைய கண்முன்னால் தோன்றிய காட்சி இருதயத்தை பிளப்பதாயிருந்தது. சிங்கக்கொடி பறந்த பாய்விரித்த கப்பல் கிளம்பி கடலோரமாய் போய்க் கொண்டிருந்தது. அதில் நேற்று அவள் வீதியில் பார்த்த ராஜகுமாரன் கயிற்றால் பிணிப்புண்ட கைகளை கூப்பிய வண்ணம் நின்று கொண்டிருந்தான். அச்சமயம் அவனுடைய பார்வை கரை மீதுதான் இருந்தது. அவ்வளவு பக்தி விசுவாசத்துடன் அவன் யாரை பார்க்கிறான் என்று குந்தவி தெரிந்து கொள்ள விரும்பி கரையில் அவனுடைய பார்வை சென்ற திசையை நோக்கினாள். ஜடாமுடி தரித்த கம்பீர தோற்றமுடைய சிவனடியார் ஒருவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். அவர் தமது வலதுகரத்தை தூக்கி விக்கிரமனை ஆசிர்வதிக்கும் நிலையில் காணப்பட்டார். மறுபடியும் குந்தவி விக்கிரமனை நோக்கினாள். ஒரு கணநேரம் அவனுடைய பார்வை இவள் பக்கம் திரும்புவது போலிருந்தது. இது நிஜம்தானா அல்லது பிரம்மையா என்று நிச்சயமாய் தெரிவதற்குள்ளே விக்கிரமன் முகத்தை திருப்பிக் கொண்டு மீண்டும் சிவனடியாரிந்த திசையை நோக்கினான். குந்தவிக்கு அப்போது சட்டென்று ஒரு ஞாபகம் வந்தது. சோழராஜகுமாரனுக்கு துர்போதனை செய்து அவன் புத்தியை கெடுத்தவர் ஒரு சிவனடியார் என்பதாக நேற்று அப்பா சொல்லவில்லையா? அந்த பொல்லாத சாமியார் இவராய்தான் இருக்க வேண்டும் என் சந்தேகமே இல்லை. அந்த சாமியாரை கையும் மெய்யுமாய் பிடித்துவிட வேண்டும் என்னும் எண்ணத்துடன் குந்தவி பல்லக்கை அவர் இருந்த திசையை நோக்கி விரைந்து போகும்படி கட்டளையிட்டாள். ஆனால் அடுத்த கணத்திலேயே சிவனடியார் துறைமுகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஆட்கனுக்கு பின்னால் மறைந்து மாயமாய் போய்விட்டார். குந்தவி எவ்வளவோ தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதற்குள்ளாக விக்கிரமனிருந்த கப்பலும் கடலில் வெகு தூரம் போய்விட்டது. அத்தியாயம் 11. பொன்னனின் சந்தேகம். பொன்னியாற்றின் வெள்ளத்தின் மீது மற்றொரு நாள் பாலசூரியனின் பொற்கிரகணங்கள் படிய நதிப்பிரவாகமானது தங்கமுருகி வெள்ளமாய் பெருகுவது போல் காட்சி தந்தது. அந்த பிரவாகத்தை குறுக்கே கிழித்து கொண்டும் வைரம் வைடூரியம் முதலிய நவரத்தினங்களை வாரி தெளித்து கொண்டும் பொன்னனுடைய படகு தோணித்துறையிலிருந்து கிளம்பி வசந்த மாளிகையை நோக்கி செல்லலாயிற்று. படகில் ஜடாமகுடதாரியான சிவனடியார் வீற்றிருந்தார். கரையில் பொன்னனுடைய மனைவி நின்று படகு போகும் திசையை பார்த்து கொண்டிருந்தாள். நதியில் படகு போய்கொண்டிருந்த போது பொன்னனுக்கும் சிவனடியாருக்கும் பின்வரும் சம்பாஷணை நடந்தது. பொன்னா, கடைசியில் இளவரசருடன் எவ்வளவு பேர்தான் தேர்ந்தார்கள் என்று சிவனடியார் கேட்டார். அந்த அவமானத்தை ஏன் கேட்கிறீர்கள் சுவாமி? ஆஹா, கடைசி நேரத்தில் மகாராணிக்கு செய்தி சொல்லும்படி மட்டும் இளவரசர் எனக்கு கட்டளை இடாமற் போயிருந்தால் என்ன செய்து விட்டிருப்பாய் பொன்னா? பல்லவ சைன்யத்தை நீ ஒருவனாகவே துவம்சம் செய்திருப்பாயோ? ஆமாம் ஆமாம், நீங்கள் என்னை பரிகாசம் செய்ய வேண்டியதுதான். நானும் கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். இந்த உயிரை இன்னும் வைத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? ஆனால் சுவாமி,
எண்ணத்துக்காக நான் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? மகாராணியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உடம்பை சுமக்கிறேன். மகாராணியின் வார்த்தைக்காகவா மட்டும்தானா பொன்னா? நன்றாக யோசித்துப்பார். வள்ளிக்காக கொஞ்சம் கூட இல்லையா? வள்ளி அப்படிப்பட்டவள் இல்லை சுவாமி. எப்படியாவது உயிரை காப்பாற்றி கொண்டால் போதும் என்று நினைக்கிறவள் அவள் இல்லை. வீரபத்ர ஆச்சாரியின் பேத்தி அல்லவா வள்ளி? ஆஹா, அந்த கிழவனின் வீரத்தை தான் என்னவென்று சொல்வேன். வீரபத்ர ஆச்சாரி இதில் எப்படி வந்து சேர்ந்தான் பொன்னா? கிழவனார் சண்டை போடும் உத்தேசத்துடனேயே வரவில்லை. என்ன நடக்கிறதென்று தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் இளவரசர் அனாதை போல் நிற்பதை பார்த்ததும் அவருக்கு ஆவேசம் வந்துவிட்டது. இளவரசருடைய கட்சியில் நின்று போரிடுவதற்கு 10,000-16,000 வீரர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். உண்மையில் வந்து சேர்ந்தவர்கள் என்னை தவிர 5 பேர்தான். அவர்கள் கிராமங்களிலிருந்து வந்த குடியானவர்கள். திடீரென்று நாலாபுரத்திலிருந்தும் வீரகோஷத்துடன் வந்த பல்லவ வீரர்களை பார்த்ததும் அந்த குடியானவர்கள் கையில் இருந்த கத்திகளை கீழே போட்டுவிட்டு திகைத்து போய் நின்றார்கள். இதையெல்லாம் பார்த்தார் வீரபத்ர ஆச்சாரி. ஒரு பெரிய கர்ஜனை செய்து கொண்டு கண்மூடி திறக்கும் நேரத்தில் இளவரசர் நின்ற இடத்திற்கு வந்துவிட்டார். கீழே கிடந்த கத்திகளில் ஒன்றை எடுத்து சுழற்றத் தொடங்கினார். வீரவேல் வெற்றிவேல் விக்ரம சோழ மகாராஜா வாழ்க என்று அவர் போட்ட சத்தம் நெடும் தூரத்திற்கு எதிரொலி செய்தது. அடுத்த கணத்தில் பல்லவ வீரர்கள் வந்து என்னை சூழ்ந்து கொண்டார்கள். ஆஹா, அப்போது நடந்த ஆச்சரியத்தை நான் என்னவென்று சொல்லுவேன் சுவாமி? கிழவனாரின் கைகளில்தான் அவ்வளவு பலம் எப்படி வந்ததோ தெரியவில்லை. கொல்லுப்பட்டறையில் சம்மட்டி அடித்த கையல்லவா வாளை வீசிக்கொண்டு இடசாரி வலசாரியாக சுற்றி சுற்றி வந்தார். தொப்பு தொப்பென்று பல்லவ வீரர்கள் மண்மேல் சாய்ந்தார்கள். 7-8 வீரர்களை யமலோகத்துக்கு அனுப்பிவிட்டு கடைசியாக அவரும் விழுந்துவிட்டார். இதையெல்லாம் தூரத்தில் நின்று தளபதி அச்சுதவர்மர் பார்த்து கொண்டிருந்தாராம். கிழவனாரின் வீரத்தைக் கண்டு அவர் பிரமித்து போய்விட்டாராம். அதனாலேதான் அந்த தீரக்கிழவருடைய உடலை சகல மரியாதைகளுடன் எடுத்து போய் தகனம் செய்யும்படியாக கட்டளையிட்டாராம். அதில் ஆச்சரியம் என்ன பொன்னா? வள்ளியின் பாட்டனுடைய வீர மரணத்தை கேட்டு உலக வாழ்க்கையை விருத்து எனக்கு கூட உடம்பு சிலிர்கிறது. ஒரு தேசமானது எவ்வளவுதான் எல்லா விதங்களிலும் தாழ்வு அடைந்திருக்கட்டும், இப்படிப்பட்ட ஒரு வீர புருஷனுக்கு பிறப்பளித்திருக்கும் போது அந்த தேசத்துக்கு இன்னும் ஜீவசக்தி இருக்கிறது என்று சொல்வதில் தடையென்ன? சோழ நாடு நிச்சயம் மேன்மையடையப் போகிறது என்ற நம்பிக்கை எனக்கு இப்போது உண்டாகிறது என்றார் சிவனடியார். சற்று பொறுத்து, அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டார். அப்புறம் என்ன, இளவரசரும் நானும் கிழவருடைய ஆச்சரியமான பராக்கிரம செயல்களை பார்த்து கொண்டே திகைத்து நின்றுவிட்டோம். அவர் விழுந்ததும் நாங்கள் இருவரும் ஏக காலத்தில் ஆஹா என்று கதறிக்கொண்டு அவர் விழுந்த திசையை நோக்கி ஓடினோம். உடனே இளவரசரை அநேக பல்லவ வீரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். நான் வெறி கொண்டவனைப் போல் என் கையிலிருந்த வாளை வீசி போரிட ஆரம்பித்தேன். அப்போது நிறுத்து பொன்னா என்று இளவரசரின் குரல் கேட்டது. குரல் கேட்ட பக்கம் பார்த்தேன். இளவரசரை சங்கிலியால் பிணைத்திருந்தார்கள். அவர் இனிமேல் சண்டையிடுவதில் பிரயோஜனமில்லை பொன்னா. எனக்காக நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். மகாராணியிடம் போய் நடந்ததை சொல்ல வேண்டும். மேற்கொண்டு என்ன நடந்த போதிலும் என் தந்தையின் பெயருக்கு அவமானம் வரும்படியான காரியம் மட்டும் செய்ய மாட்டேன் என்று நான் சபதம் செய்ததாக தெரியப்படுத்த வேண்டும் என்றார். எனக்கு பிரமாதமான ஆத்திரம் வந்தது. மகாராஜா, உங்களை பகைவர்களிடம் விட்டுவிட்டு நான் போகவா என்று கத்திக்கொண்டு என் வாளை வீசினேன். பின்புறம் இருந்து என் மண்டையில் பலமான அடி விழுந்தது. உடனே நினைவு தவறிவிட்டது. அப்புறம் காராகிரகத்திலே தான் கண்ணை விழித்தேன். ஓஹோ, காராகிரகத்தில் வேறு இருந்தாயா? அப்புறம் எப்படி விடுதலை கிடைத்தது? மறுநாளே விடுதலை செய்து விட்டார்கள். இளவரசரை தவிர மற்றவர்களையெல்லாம் மன்னித்து விடும்படி மாமல்ல சக்கரவர்த்தியிடமிருந்து கட்டளை வந்ததாம் என்றான் பொன்னன். சக்கரவர்த்தி எவ்வளவு நல்லவர் பார்த்தாயா பொன்னா? உங்கள் இளவரசர் எதற்காக இவ்வளவு பிடிவாதம் பிடிக்க வேண்டும்? அதனால்தானே அவரை சக்கரவர்த்தி தேச பிரஷ்டம் செய்ய நேர்ந்தது என்றார் சிவனடியார். ஆமாம், நரசிம்மர சக்கரவர்த்தி ரொம்ப நல்லவர்தான் பார்த்திபநகர் பார்த்திப மகாராஜாவும் விக்ரம மகாராஜாவும் தான் பொல்லாதவர்கள் என்றான் பொன்னன். பிறகு நான் சக்கரவர்த்தியை பார்த்ததே இல்லை. பார்க்க வேண்டும் என்று ரொம்ப ஆசையாயிருக்கிறது. உறையூருக்கு எப்போதாவது வருவாரா சுவாமி என்றான். ஆமாம், சீக்கிரத்திலேயே வரப்போகிறார் என்று தான் பிரஸ்தாபம். ஏது பொன்னா, சக்கரவர்த்தியிடம் திடீரென்று உனக்கு அபார பக்தி உண்டாகிவிட்டது போல் தெரிகிறதே. சண்டையில் செத்துப் போகவில்லை என்று கவலைப்பட்டாயே, இப்போது பார்த்தாயா
உயிரோடு இருந்ததனால்தானே உனக்கு சக்கரவர்த்தியை பற்றிய உண்மை தெரிந்து அவரிடம் பக்தி உண்டாகியிருக்கிறது. ஆமாம், சக்கரவர்த்தியிடம் எனக்கு ரொம்ப பக்தி உண்டாயிருக்கிறது. எனக்கு மட்டுமில்லை, இதோ என்னுடைய வேலுக்கும் பக்தி உண்டாயிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே பொன்னன் படகின் அடியில் கிடந்த வேலை ஒரு கையால் எடுத்தான். இந்த வேலுக்கு சக்கரவர்த்தியுடன் சொல்ல முடியாத பக்தி. அவருடைய மார்பை எப்போது தழுவப் போகிறோம் என்று தவம் கிடக்கிறது என்று சொல்லி பொன்னன் சிவனடியாரின் மார்புக்கு நேரே வேலை நீட்டினான். சிவனடியார் முகத்தில் அப்போது புன்சிரிப்பு தவழ்ந்தது. பொன்னா, நான் சக்கரவர்த்தி என்று எண்ணிவிட்டாயா என்ன என்றார். பொன்னன் வேலை கீழே போட்டான். சுவாமி, சக்கரவர்த்தி எவ்வளவுதான் நல்லவராயிருக்கட்டும், மகாவீரராயிருக்கட்டும், தெய்வாம்சம் உடையராகவே இருக்கட்டும், அவர் எனக்கு பரம சத்ரு. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவரை நான் நேருக்கு நேர் காண்பேன். அப்போது என்று பொன்னன் பல்லை நெர நெரவென்று கடித்தான். சிவனடியார் பேச்சை மாற்ற விரும்புவராய், என் பொன்னா, அன்றைய தினம் மாரப்ப பூபதி உங்களுக்கு அருகில் வரவே இல்லையோ என்று கேட்டார். அந்த சண்டாளன் பேச்சை ஏன் எடுக்கிறீர்கள்? அவன் இளவரசரையும் தூண்டிவிட்டு விட்டு அச்சுதவர்மரிடம் போய் சகல விவரங்களையும் தெரிவித்து விட்டான். அப்படிப்பட்ட தோகி அன்றைக்கு ஏன் கிட்டே வரப்போகிறான்? ஆனால் சுவாமி, அவனுடைய வஞ்சக பேச்சில் நாங்கள் எல்லோருமே ஏமாந்து போய்விட்டோம். வள்ளி ஒருத்தி மட்டும் பூபதி பொல்லாத வஞ்சகன், அவனை நம்பக்கூடாது என்று சொல்லி கொண்டிருந்தாள். அவள் சொன்னதுதான் கடைசியில் சரியா போச்சு என்றான் பொன்னன். வள்ளி ரொம்பவும் புத்திசாலி பொன்னா, சந்தேகமே இல்லை. அவள் ஒரு பெரிய தளபதியின் மனைவியாக இருக்க தகுந்தவள். என்ன சொன்னீர்கள் சுவாமி? வள்ளி ஒரு பெரிய சேனாதிபதியின் மனைவியாயிருக்க தகுந்தவள் என்றேன். நீங்கள் சொன்ன இதே வார்த்தையை இதற்கு முன்னாலும் ஒருவன் சொன்னதுண்டு. யார் அது? மாரப்ப பூபதிதான். அவன் சோழ சேனாதிபதியாயிருந்த காலத்தில் அப்படி சொன்னான். ஓஹோ, எனக்கு ஒவ்வொரு சமயம் என்ன தோன்றுகிறது தெரியுமா? தாங்கள் கோபித்துக் கொள்ளாமல் இருந்தால் சொல்லுகிறேன். தாராளமாய் சொல்லு பொன்னா. நான் சன்னியாசி, ஐம்புலன்களையும் அடக்கி காமக்ரோதங்களை வென்றவன். நீங்கள் கூட மாரப்ப பூபதியின் ஆளோ? அவனுடைய தூண்டுதலினால்தான் இப்படி வேஷம் போட்டுக்கொண்டு வஞ்சகம் செய்கிறீர்களோ என்று தோன்றுகிறது. சிவனடியார் கலகலவென்று சிரித்துவிட்டு, இதை பற்றி வள்ளியின் அபிப்பிராயம் என்ன என்று அவளை எப்போதாவது கேட்டாயா என்றார். வள்ளிக்கு உங்களிடம் ஒரே பக்தி. நயவஞ்சகர்களை நம்பி மோசம் போவாய், உத்தம புருஷரை சந்தேகப்பாய் என்று என்னை ஏசுகிறாள். மாரப்ப பூபதி இப்படிப்பட்ட பாதகன் என்று தெரிந்த பிறகு அவளுடைய கை ஓங்கிவிட்டது. என்னை பரிகாசம் பண்ணி கொண்டே இருக்கிறாள். நான் தான் சொன்னேனே பொன்னா, வள்ளி புத்திசாலி என்று. அவள் புத்திமதியை எப்போதும் கேளு. வள்ளி தளபதியின் மனைவியாயிருக்க தகுந்தவள் என்று நான் சொன்னது மாரப்ப பூபதி சொன்ன மாதிரி அல்ல. நீயும் தளபதியாக தகுந்தவன்தான். ஆமாம், யார் கண்டது, விக்ரம மகாராஜா சோழ நாட்டின் சிம்மாசனம் ஏறும்போது ஒருவேளை நான் தளபதியானாலும் ஆவேன். இரண்டும் நடக்கக்கூடியதுதான். ஆஹா, இந்த பெரிய பாரத பூமியில் எங்கள் இளவரசருக்கு இருக்க இடமில்லை என்று கப்பலில் ஏற்றி அனுப்பிவிட்டாரே சக்கரவர்த்தி. அவருடைய நெஞ்சு எப்படிப்பட்ட கல் நெஞ்சு! அதை காட்டிலும் ஒரே அடியாக உயிரை வாங்கியிருந்தாலும் பாதகமில்லை. நீ சொல்லுவது தவறு பொன்னா. உயிர் உள்ள வரையில் எப்படியும் நம்பிக்கைக்கும் இடம் உண்டு. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நம்முடைய மனோரதங்கள் நிறைவேறும். நீ வேணுமானால் மகாராணியை கேட்டுப்பார். மகன் இந்த மட்டும் உயிரோடு இருக்கிறானே என்று மகாராணிக்கு சந்தோஷமாய்தான் இருக்கும். அதோ மகாராணி போலிருக்கிறதே என்று சிவனடியார் வியப்புடன் சொன்னார். அப்போது படகு வசந்த மாளிகை தீவின் கரைக்கு சமீபமாக வந்து கொண்டிருந்தது. கரையில் அருள்மொழி தேவியும் ஒரு தாதியும் வந்து தோணித்துறையின் அருகில் நின்றார்கள். அருள்மொழி தேவி படகிலிருந்த சிவனடியாரை நோக்கி பக்தியுடன் கைகூப்பி கொண்டு நிற்பதை பொன்னன் பார்த்தான். உடனே சிவனடியாரை நோக்கி, சுவாமி, ஏதோ நான் தெரியாதனமாக உளறிவிட்டேன், அதையெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று உண்மையான பச்சாதாபத்துடனும் பக்தியுடனும் கூறினான். பாருங்கள், என்னோடு பயணிக்கலாம்.